வணக்கம் தமிழ் குட்டன்ஸ் நேயர்களே, நான் உங்கள் கௌதம் ஜானி. இன்று மீண்டும் நம்மோடு சென்னையில் இருந்து இணைந்திருக்கிறார் ஆடிட்டர் திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி வர வந்து நாம் ஒரு கான்செப்ட் எடுத்து பேசுவோம். இந்த முறை வந்து வாசகர்களே நம்ம கிட்ட கேள்விகளா கேட்டிருக்காங்க சார். எனக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேள்விக்குள்ள போலாமா சார்? போலாமா சார். கேள்வி நம்பர் 1, ராஜேஸ்வரன் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, வரி படிவங்கள் வந்து விட்டதா? குறிப்பாக சம்பளம் மட்டுமே வருமானமாக இருப்பவர்கள் வரி தாக்கல் செய்ய தொடங்கலாமா? சம்பளம் வாங்குபவர்கள் வரி படிவங்களை தாக்கல் செய்ய கடைசி தேதி என்ன? 3 கேள்வி கேட்டிருக்காரு சார். நிதியாண்டு 2019-20 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டோட்டலி 7 ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. ஐடிஆர் 1-7 அப்படின்ட்டு. ஆனா இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல 3 ஃபார்ம் தான் அப்லோட் ஆயிருக்கு சோ ஃபார். ITR 1, 2, 4 இந்த 3 ஃபார்ம் தான் ரெடியா இப்போ ஆஸ் ஆன் டேட் இருக்கு. இவங்க சேலரி பத்தி கேட்டதால, சேலரி இன்கம் இருக்கிறவங்க எய்தர் ஐடிஆர் 1 இல்லைன்னா ஐடிஆர் 2 ஃபில்அப் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணணும்னா அவங்களோட சேலரி இன்கம் 50 லட்சத்தை தாண்டி இருக்கக்கூடாது. அவர் எந்த ஒரு கம்பெனிலையும் டைரக்டரா இருக்கக்கூடாது. எந்த விதமான அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸையும் அவர் வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 1 ஃபைல் பண்ணலாம். இல்லை, நான் ஏதாச்சும் ஒரு கம்பெனில டைரக்டரா இருக்கேன், ஏதாச்சும் அன்லிஸ்டட் ஷேர்ஸை வச்சிருந்தேன் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் 2 அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணலாம். இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கான ஒரிஜினல் டியூ டேட் வந்து ஜூலை 31, 2020. இந்த கொரோனா பிரச்சனையால சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த தேதியை 30 நவம்பர் 2020 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க சார், வரி செலுத்துவதற்கான கடைசி தேதி 30 ஜூலை 2020 தானா அல்லது நீட்டித்திருக்கிறார்களா? முன்னாடி சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 30 நவம்பர் 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த டாக்ஸ் கட்டணத்துக்கான டியூ டேட், சப்போஸ் அவருடைய டாக்ஸ் டியூ வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளார இருந்ததுன்னா அவர் வந்து 30 நவம்பர் 2020 வரைக்கும் செலுத்தலாம், எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனா உங்களுடைய இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டிய தொகையே வந்து 1 லட்சத்துக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க 31 ஜூலை 2020 டாக்ஸ கட்டிடணும். அதை தாண்டி போனுச்சுன்னா செக்ஷன் 234A படி இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கால்குலேட் ஆகும். அடுத்து 3வது கேள்வி, மாதேஸ்வரன் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க சார், சம்பளம் வாங்கும் தனி நபர்கள் முதலீடு செய்து வரிக்கழிவு பெறுவதற்கான கடைசி தேதி என்ன? யூஸ்வலா செக்ஷன் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸுக்கு வந்து அந்த வருஷம் முடிவுறதுக்குள்ளேயே நம்ம எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் சாப்டர் 6A டிடக்ஷன்ஸை அவைலபிள். அதாவது நீங்க சொல்ற நிதியாண்டு முடியறதுக்குள்ள, நிதியாண்டு முடியறதுக்குள்ளே. ஆனா நமக்கு மார்ச் 23 லாக்டவுனா கண்டினியூஸா போயிட்டு இருக்குங்கிறதால சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தேதிய 30 ஜூன் 2020 வரைக்கும் தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க 31 ஜூலை 2020 ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செக்ஷன் 80C டிடக்ஷன்ஸ் அவைல் பண்ணலாம். அதுக்கான கடைசி தேதி வந்து 31 ஜூலை 2020.